இந்த வியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராஜெக்ட்டுடைய டாக்குமெண்டேஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ப்ராஜெக்ட்ஸ் ரிலேட்டடாக நிறைய கான்செப்ட்ஸ் வந்து பார்த்துட்டு வரோம் ஸோ ஒரு ப்ராஜெக்ட்டை வந்து எப்படி சூஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்படி வந்து ப்ராஜெக்ட்டை சூஸ் பண்ணலாம் இசி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்படி வந்து ப்ராஜெக்ட்டை சூஸ் பண்ணலாம் என்ன டொமைன் சூஸ் பண்ணலாம் என்ன டைட்டில் சூஸ் பண்ணலாம் இந்த மாதிரியான டீடைல்ஸாக வந்து நம்ம பார்த்து வரோம் ஸோ இந்த மாதிரியான லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ணலாம் அதை பற்றி நம்ம கிளியராக பார்த்தோம் ஸோ இதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்பேலே தெரியுற என்னுடைய நம்பரை காண்டக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃபர்தரா வந்து வாட்ஸ்அப்லேயும் இல்லைனா வந்து கால் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸில் உங்களுக்கான கைடன்ஸ் தேவைப்பட்டு அப்படின்னா அதுக்கும் நீங்கள் வந்து எங்கள் என்ன வந்து கண்டக்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபர்தரா உங்களுடைய ப்ராஜெக்ட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்களே வந்து சப்போர்ட் பண்ணி உங்களுக்கான ப்ராஜெக்ட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் கூட இருந்து முடிச்சு தரதுக்கான முயற்சிகளை பண்ணுவோம் அண்ட் அதே மாதிரி பார்த்துட்டிங்கனா இந்த வெளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராஜெக்ட்டுடைய டாக்குமெண்டேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டாக முடிக்கிறீங்களோ அதே லெவலுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டான கான்செப்ட் வந்து டாக்குமெண்டேஷன் ஸோ நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து ப்ராஜெக்ட்டில் மட்டும் கிடையாது நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கில் உள்ள என் ரைட்டிங் அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஒரு ஒர்க் ஒர்க் பண்ணிவிட்டிங்கன்னா கூட ஸோ உங்களுக்கு வந்து டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட்டாக இருக்கும் ஸோ இதனால் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணுறீங்கிறத வந்து ஒரு எக்ஸல்லே இல்லை வந்து ஒரு வேட்லேயே வந்து டாக்குமெண்டேஷனை வந்து மென்ஷன் பண்ணிட்டு தான் இருப்பீங்க அண்ட் இந்த இடத்துல நம்ம வந்து ப்ராஜெக்ட்டுடைய டாக்குமெண்டேஷன் பற்றி அந்த கான்செப்ட்டில் வந்து பேர் நீங்கள் வந்து டைட்டில் ஒரு ப்ராஜெக்டை டைட்டில் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் கேள்விப்படுவீங்க அப்ச் பிபிடி ரிப்போர்ட் இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் நீங்கள் ஒரு ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்டாஃப் வந்து இதை வந்து உங்களுக்கு வந்து இதெல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படிம்பாங்க இந்த இடத்துல நிறைய பேர் நமக்கு வந்து அப்டிராக்ட் என்னன்னே தெரியாது பிபிட்டா என்னன்னே தெரியாது ரிப்போர்ட்னா என்ன என்னனே தெரியாது அந்த மாதிரியான கான்செப்ட்ல இருப்பீங்க அதெல்லாம் பற்றி நம்ம இந்த வந்து கிளியராக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ஒரு டைட்டில் சூஸ் பண்ணுவோம் அந்த டைட்டில் சூஸ் பண்ணுற இடத்துல ஒரு கான்செப்ட்ஸ் இருக்கும் நீங்கள் ஒரு டைட்டில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிடுவீங்க இப்போ வந்து ஒரு ஹார்ட் பீட் ப்ரிடிஷன் வச்சுக்கோங்க கிரெடிட் கார்டு ப்ரிடிஷன் இந்த மாதிரியான கான்செப்ட் டைட்டில் சூஸ் பண்ணிடுவீங்க இப்போ சில இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைட்டில் வந்து சேஞ்ச் பண்ணி தாங்க அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி சிம்பிளாக வந்து ஒரு டைட்டில் வந்து உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸுக்கு நீங்கள் வைக்க முடியாது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய டைட்டில் நீங்கள் வந்து அதே சேம் கான்செப்ட் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து டைட்டில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன அல்காரதம் யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து டைட்டில் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய டைட்டில் வந்து சேட் ஜிபிடி மூலமாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ அதில் அப்டேட் பண்ணிவிட்டு அதில் டைட்டில் வந்து ஒரு புது டைட்டில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ப்ராஜெக்ட் கான்செப்டாக இருக்கும் ஆனால் டைட்டில் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த வந்து அந்த எந்த விதமான மீனிங்கும் மாறாமல் உங்களுக்கு வந்து அதே இதில் வந்து டைட்டில் வந்து வேற டைட்டில் உங்கள் காலேஜில் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம் அப்ட்ராக்ட் அப்டிராக்ட் என்ன அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட்டை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து ஒரு பேராகிரப்பில் வந்து சிம்பிளாக சொல்லணும் நான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறேன் இப்போ வந்து நான் வந்து இதில் வந்து இன்னும் அல்காரம் யூஸ் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி வந்து ரிசல்ட்டை கொண்டு வர போகிறேன் அப்படிங்கிறத சிம்பிளா சொல்ற ஒரு பேராகிராஃபில் சிம்பிளாக தான் அப்டிராக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த அப்ஸ்ட்ராக்ட் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு வேடில் வந்து கிளியராக நீங்கள் வந்து டைப் பண்ணணும் நான் என்னென்ன பண்ண போகிறோம் உங்கள் மைண்ட் செட்டில் இருக்கணும் நான் என்ன மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ண போகிறேன் எப்படி வந்து இதை வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்து சிம்பிளாக ஒரு பேராகிராஃபில் சிம்பிளாக ஸ்டார்ட் ஆகும் சொல்லி முடிக்கிறது அப்ஸ்ட்ராக்ட் அப்டிராக்ட் ஸோ ஃபஸ்ட்டு அப்டிராக்ட் கேட்டால் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு வேடில் ஒரு பேராகிராஃபில் வந்து நீ என்ன பண்ணோம் அப்படின்னா அலைமெண்ட்டு வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கிளியராக வந்து அந்த அப்டிராக்டை வந்து மெயின் பண்ணி கொடுக்கணும் நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா பிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ப்ராஜெக்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயினதுக்கு அப்புறமா அப்டிராக்டை சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பிபிடி வந்து அதாவது பவர் பாயிண்ட் ப்ரெசென்டேஷன் நீங்கள் வந்து இதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் வந்து ஸ்டாஃபுக்கு முன்னாடி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி உங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராஜெக்ட்ல என்னென்ன போகிறேன் அப்படிங்கிறத வந்து வந்து ஒரு ப்ரொஜெக்டரில் வந்து இது பண்ணி என்ன பண்ணுவீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க அப்போ இந்த பவர் பாயிண்ட்ல என்னென்ன வந்து ஆட் வந்து உங்களுடைய டைட்டில் அதுக்கப்புறம் அப்சிராக்ட் அதுலேயே இருக்கும் வந்து கொஞ்சம் சிம்பிளா நீங்க ஒரு ஒரு பேராக கொடுத்துருப்பீங்களா வந்து ஒரு ரெண்டு மூணு மெயின் பாயிண்ட் மட்டும் இதில் போடுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா வந்து இன்ட்ரோடக்ஷன் அண்ட் அதுக்கப்புறம் சிஸ்டம் நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான எக்ஸிஸ்டன் சிஸ்டம் அதனுடைய டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த ப்ரொப்போஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம் ப்ரொப்போஸ் சிஸ்டம் நீங்கள் என்ன புதுசாக பண்ண போகிறீங்க அந்த கான்செப்ட் வந்து ஆட் பண்ணுவீங்க அண்ட் ப்ரோபோஸ் சிஸ்டத்தில் அந்த கான்செப்ட் ஆட் பண்ணிட்டு அதுக்கு அதனுடைய அட்வான்டேஜ் ப்ரொப்போஸ் சிஸ்டத்தோடைய அட்வான்டேஜ் நீங்கள் வந்து இதில் சொல்லுவீங்க நான் நீங்கள் பண்ணுற கான்செப்டில் என்ன அட்வான்டேஜ் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி கான்செப்டில் இந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் இருந்துங்கிறத ஃப்ரெண்ட்ஸ் டெய்லியில் சொல்லியிருக்கீங்களா அதனுடைய கொஞ்சம் ஸ்டேஜ் இதை ஆட் பண்ணி அக்யூரேசி இம்ப்ரூவ் பண்ண போகிறீங்களா இல்லை வந்து வேறு ஏதாவது ஸ்பீடை கூட்ட போகிறீங்களா இல்லை வேறு ஏதாச்சும் விஷயத்தை பண்ண போகிறீங்களாங்கிறத அட்வான்டேஜில் கீழே சொல்லுவீங்க அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணிக்கலாம்னா பிளாக் டைக்ராம் நீங்கள் ஹார்ட்வேர் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ஹார்ட்வேர்க்கான பிளாக் இருக்கும் சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர்க்கான பிளாக் டேட்டா கலெக்ஷன் டேட்டா ப்ரிப்பரேஷன் ட்ரெயின் பண்ண போகிறேன் டெஸ்ட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி ஒரு பிளாக்லாம் ஆட் பண்ணி அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அட்டா ஃபைனலாக பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் ஒரு அஞ்சாறு பேப்பர் ரெஃபரன்ஸுங்கிறது டைட்டில் இதுக்கு முன்னாடி இருந்த டைட்டிலோட ஒரு இதே மாதிரி கான்செப்ட் ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்க ஸோ பண்ணலாம் நீங்கள் அதை ஆட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை ஸோ பண்ண பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்னென்ன டைட்டிலுங்கிறத சும்மா டைட்டில் ரெஃபரன்ஸாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் அதுக்கப்புறமா கன்க்ளூஷன் நீங்கள் என்ன சொல்லி சிம்பிளா சொல்லி முடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சிம்பிளா ஒரு ரிவ்யூ வந்து நீங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணுவீங்க அதுக்கப்புறமா காலேஜ்ல ஒரு ரிவ்யூ மட்டும் இருக்காது ஸோ ஃபஸ்ட் ஸீரோ ரிவ்யூ ஃபஸ்ட் ரிவ்யூ செகண்ட் ரிவ்யூ இந்த மாதிரி ரெண்டு மூணு ரிவ்யூ இருக்கும் ரெண்டு மூணு ரிவ்யூ இருக்கக்கூடிய இடத்துல பிபிடி வந்து வேற வேற பிபிடி நீங்கள் ரெடி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது இதே பிபிட்டியில் கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்களை வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டே வரீங்க உங்களுடைய காலேஜை பொறுத்தும் உங்களுடைய ஸ்டாஃப்பை பொறுத்தும் கண்டெண்ட் வந்து அவங்களே வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க என்னென்ன விஷயங்கள்லாம் ஆட் பண்ணுவோம் அப்படிங்கறது நான் சொல்வது காமனான கண்டென்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளாக் டைக்ராம் ஃப்ளோ டிகிராம் ஆர்க்டிடெக்சர்ச்சர் டிராம் இந்த மாதிரி விஷயங்கள் கேட்பாங்க மாட்டோம் மாடியூல்ஸ் கேட்பாங்க அதுக்கப்புறமா நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கீங்களோ அதை என்ன பண்ணோம்னா ரிசல்ட்டை ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து வந்து வைக்கணும் ஸோ தேர்ட்டி பர்சன்டேஜ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு ரிவினு அந்த மாதிரியான கான்செப்ட் வந்து ஆட் பண்ண சொல்லுவாங்க அதுக்கான எக்ஸ்பிளேஷனும் கேட்பாங்க அதுக்கப்புறம் லிட்ரேச்சர் சர்வேன்னு ஒன்று கேட்பாங்க நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்களோ அதுக்கான ஒரு அஞ்சு பேப்பர் பத்து பேப்பரை ஆட் பண்ணி அதோடய அட்வான்டேஜ் அதனுடைய டிஸ்அட்வான்டேஜ் இதே கான்செப்ட் வேறு யாராச்சும் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அவங்க என்னென்ன ஒரு ஒருத்தங்க ஒரு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க நீங்கள் ஹார்ட் பீட் ப்ரடிக்ஷன் வச்சுக்கோங்களேன் இதே மாதிரி நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க நிறைய நீங்கள் மட்டும் தான் புதுசாக ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கிறது கிடையாது கிடையாது நிறைய பேர் அதே இதில் பண்ணியிருப்பாங்க அல்காரம் சேஞ்ச் பண்ணியோ இல்லை வந்து ஹார்ட்வேர் யூஸ் பண்ணுறது வேறு ஹார்ட்வேர் வச்சோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க ஓகே ஸோ இப்போ வந்து இதை வந்து லெட்டரேஜ் சர்வே நீங்கள் ஆட் பண்ணணும் இப்படி ஒரு ஒரு ரிவியூலையும் ஒரு ஒரு விஷயங்கள் நீங்கள் ஆட் பண்ண வேண்டியிருக்கும் அப்புறம் டாக்குமெண்டேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா பேஸ் பேப்பர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கேட்பாங்க பிபிடிக்கு முன்னாடி நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி பேஸ் பேப்பர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கேட்பாங்க பேஸ் பேப்பர் என்ன அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராஜெக்டை ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு பேப்பராக நாலஞ்சு ஸ்லைடில் அவங்க அவங்களே மென்ஷன் பண்ணி அவங்களே ஒரு பேப்பராக வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க ஸோ என்ன டைட்டில் யார் ரெடி பண்ணது அவங்களோட கைடு என்ன அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணி பேஸ் பேப்பராக வந்து அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க இந்த பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் இது வந்து ஜேனல் பேப்பர் கான்ஃபரன்ஸ் பேப்பர்னு அதனுடைய தரத்தை பொறுத்து அதை வந்து பிரித்து வச்சுருக்காங்க இது வந்து ஐ ட்ரிபில்னு சொல்லுவாங்க ஐ ட்ரிபில் இருந்து பேப்பர் எடுத்துட்டுவோம் அப்படிங்க ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க

அண்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ரிப்போர்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டில் நம்ம வந்து வந்துட்ராகிடுவோம் ரிப்போர்ட்டுங்கிறத அங்கே ஒரு மெயின் ப்ராசஸாக இருக்கும் ஸோ இதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் முடியும் போது நீங்கள் அந்த ரிப்போர்ட்டை தான் என்ன பண்ணிங்கன்னா ஒரு அறுபது எழுபது பேஜுக்கு வரும் இதை ஒரு புக் மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்து ஸோ உங்களுடைய நேம் உங்களுடைய கைட் நேம் எல்லாமே மென்ஷன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிவிங்கன்னா சப்மிட் பண்ணுவீங்க ஸோ தான் உங்களுக்கு ப்ராஜெக்ட்டுக்கான ஃபைனல் ஒர்க்கு அண்ட் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அந்த ரிப்போர்ட்டில் வந்து சிக்ஸ்டி டு செவன்ட்டி பேஜஸ் இருக்கும் நம்ம வந்து பிப்டில் சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னோம்ல அது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே பெரிய பெரிய கான்செப்ட்டை நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஹார்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய டீடெயில்ஸாக நீங்கள் அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருப்பீங்க நீங்கள் சாஃப்ட்வேர் வந்து ஒரு ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதனுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் பைத்தானா அதனுடைய டூல் என்ன யூஸ் பண்ணுறீங்க ஜூபிட்டர் நோட் புக்னா அந்த ஜூபிட்டர் நோட் புக் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களோட ரிப்போர்ட் கொடுக்குறீங்களா உங்களுடைய ரிசல்ட் இருக்கா ரிசல்ட்டை பற்றி ஒரு ஒரு விஷயம் ஸ்க்ரீன்ஷாட்டை ஆட் பண்ணி அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கோடிங் கோடிங் வந்து நீங்கள் ஆட் பண்ணுவீங்க சொந்த மாதிரி நிறைய கண்டென்ட் உங்கள் ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நிறைய கண்டென்ட்டை ஆட் பண்ணி அறுபதுலேருந்து எழுபது பேஜ் காமனாக வந்து எதிர்பார்ப்பாங்க ஸோ அப்படி இல்லைனா காலேஜை பொறுத்து சேஞ்ச் ஆகும் ஐம்பது பேஜ் நாற்பது பேஜில் கூட நீங்கள் லாம் ஸோ என்னென்ன கண்டென்ட் ஆட் பண்ணுறீங்களோ கண்டென்ட் பொறுத்து பேஜஸ் வந்து சேஞ்ச் ஆகும் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம் டாக்குமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா அப்டிராக்ட் இருக்கும் பேஸ் பேப்பர் இருக்கும் பிபிடி இருக்கும் அதுக்கப்புறம் ரிப்போர்ட் இருக்கும் இதுதான் உங்க டாக்குமெண்டேஷன் ஒர்க்காக நீங்கள் பண்ணுவீங்க வந்து நமக்கு ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் ப்ராஜெக்ட் நம்ம வந்து செவன்டேஜ் இல்லை அண்ட் ஃபுல் இம்பார்ட்டன்ட்னே சொல்லலாம் அதனால ப்ராஜெக்ட்டை சூஸ் பண்ணுற இடத்துலையும் கோட்டை விட்டுறாதீங்க ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வேணும்னு காண்டாக்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணி அதுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இன்னும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ